ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிப்ஸ் எப்படி வந்துட்டு பிங்கிஷா மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நம்ம லிப்ஸ் வந்துட்டு பிங்கிஷா இல்லையே, சாஃப்டா ஷைனிங்கா இல்லையே, பிளாக்கா இருக்க லிப்ஸ் எப்படி வந்துட்டு பிங்கா மாத்துறது, எப்படி வந்துட்டு இந்த லிப்ஸ் கேர் பண்ணிக்கிறதுன்ற வீடியோல பாக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறது வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். எக்ஸ்ஃபோலியேட்டர், அதாவது வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போறோம் அப்படின்றதும், அடுத்து வந்து லிப் மாஸ்க், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர். எக்ஸ்ஃபோலியேட்டருக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதா இருக்கிறவங்க வந்துட்டு மார்னிங் ப்ரஷ் பண்ணும் போதே வந்துட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு லிப்ஸ்ல லைட்டா ஸ்க்ரப் பண்ணலாம். அப்படி பண்றதுனால டெட் செல்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு நம்ம லிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டன் ஆகும். ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் லெமன், சுகர் அண்ட் கோகோனட் ஆயில். இப்போ நான் லெமனை ஆட் பண்ணுறேன், சுகர் ஆட் பண்ணுறேன், இப்போ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். நம்மளுக்கு ஸ்க்ரப் ரெடி ஆகும். ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு நம்ம லிப்ஸ் வந்துட்டு லைட்டன் ஆகும். அடுத்து லிப் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம், அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த சாறு எடுத்துக்கிறோம், அப்ளை பண்ணலாம். அடுத்து மாய்ஸ்சரைசேஷனுக்கு வேஸ்லைன் எடுத்துக்கிறோம். வேஸ்லைன் தான் அப்ளை பண்ணணும் இல்லை, நெய் வெண்ணெய் இது வேணால் அப்ளை பண்ணலாம். இந்த மூணு ஸ்டெப்ஸையும் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.